வணக்கம் ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வணக்கம். இன்னைக்கு ரேஷன் பருப்பில், அதாவது கால் கிலோ ரேஷன் பருப்பில் எப்படி நம்ம வடை சுடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். அது எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது வடைப்பருப்பில் நாம் வந்து போடும்போது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதே நம்ம இந்த ரேஷன் பருப்பு இந்த பருப்பில் நம்ம ஊற வைக்கும் போது நமக்கு வந்து 1 மணி நேரம் ஊறின போதுங்க. இதை ஊற வச்சு நல்லா கழிஞ்சு வடித்து எடுத்துக்கங்க. 2-3 தண்ணி ஊற்றி வடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி கழிஞ்சு வடித்து எடுத்த பருப்பை நம்ம வந்து இந்த மாதிரி துணியில் இப்போ வந்து இந்த மாதிரி உலர்த்தி வைக்கிறோம். பரவலை தள்ளி விட்டுருங்க, நல்லா உணரட்டும். 1/4 மணி நேரம் இந்த மாதிரி பரவலை உணர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கிறோம். மல்லித்தலை சிறிதளவு எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை 2 ரெக்கை எடுத்துக்குங்க, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வரமிளகாய் 4 மிளகாய் போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் 3 மிளகாய் போட்டுக்குங்க. ஏன் வரமிளகாய் ஏன் பச்சை மிளகாய் ரெண்டையும் பாதி பாதி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரமிளகாய் மட்டும் தனியாக போடும்போது இந்த எல்லா மிளகாயும் வரமிளகாயாக நம்ம போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டதும் சீக்கிரமாக செவந்துடும். அப்போது வடை வெந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம், உள்ளே வந்து பச்சையாக இருக்கும். அதனால் நம்ம வரமிளகாயை பாதி பச்சை மிளகாய் பாதியை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது, சரியாக இருக்கும். ஏன் பச்சை மிளகாயே போட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெள்ளை கலராக இருக்கும், சுவையும் கொஞ்சம் அந்த வரமிளகாய் சேர்த்துற அளவு சுவை இருக்காது. அதனால் ரெண்டையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுவை கலர் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ இஞ்சி பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி எடுத்துக்கிறீங்க. அதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க, நீள் வாக்கில் கட் பண்ணிக்கிறீங்க. அடுத்ததாக பூண்டு பார்த்தீங்கன்னா 7 பல் எடுத்துக்கோங்க. இந்த பொருளெல்லாம் வந்து மிக்சியில் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதை இப்போ வந்து நம்ம உணர வச்சுக்கிறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டும் இந்த உணர வச்சு எடுத்த பருப்பை நம்ம வந்து கிரைண்டர்லையோ மிக்சி ஜார்லேயோ இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டையும் கலந்து இந்த 1 வெங்காயம் இந்த மல்லித்தலை கருவேப்பிலை இதையும் எல்லாம் ஒன்றா கலந்து பிசையும்போது சிறிதளவு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை கையில் போட்டு தேய்ச்சி அதையும் இது கூட கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் தட்டி போட்டு வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டு நம்ம வந்து எடுப்போம். இப்போ இதை அரைச்ச எடுத்த மாவு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக நீங்கள் அரைச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. பருப்பாட்டும் போது தண்ணியும் சேர்த்தக்கூடாது. தமிக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.